பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே. பெண்களை சமையல் செய்து சொன்னால் கோபம்தான் வரும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். பெண்கள் சமையல் செய்து எடுத்துன்னு வந்து கொடுத்தால் சுவை வரும் என்பதை இந்த நிலத்தின் வாயிலாகவும் இங்கே இருக்கின்ற நடராஜர் சொல் ஒழிய விதமும், சொல் வழுவாமல் சொல் ஒழியவர், அது என்ன சொல் வழுவாமல் பேசுகின்ற போது வாய் தெத்தினால் சொல் வழுவுதல், சொல் ஒழுவுதல், சுவையினுடைய உணவை சுவைப்பதற்கு முன்னாலே சுவையை சுவாசத்தின் மூலியமாக அறிந்தால் சொல் ஒழுவுதல். அந்த சொல் ஒழிய சொல் வழுவாமல் உணவு சுவையாக இருக்கும் என்று எடுத்துரைத்த எழுச்சி நாயகனுடைய அறிவிப்பட்ட மங்கைய திலகத்திற்கு மகேஸ்வருடைய வாழ்த்தில் கைத்தட்டல் வேண்டும். சமையலில் சுவை என்றால் சாதனையில் வேதனை இல்லை என்றால் சமையலில் சுவை என்றால் வாழ்வினில் சுகம் என்று அர்த்தம். இது அர்த்தமும் மட்டும் அல்ல, ஆதாரமும் கூட. இறைவனுடைய அருளை மனப்பூர்வமாக மகிழ்ந்த மன்னுலகத்தில்